friends அப்ப என்னை நாலாவது நாள் தண்ணி எல்லாம் வட்டிருக்கு பாருங்க ஃபுல்லாக இங்கே இந்த எண்டெல்லாம் ஃபுல்லாக வட்டிட்டு இனி அங்கே கிடக்கிய தண்ணி தான் பாக்கி எல்லா தண்ணியும் வட்டிடுச்சு இன்னைக்கு நிறைய மீன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க என்ன இறங்கியதாக இருக்கு பார்ப்போம் இல்லைன்னா தண்ணி மொத்தமாக இறைப்போம் இறச்சி குளத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்போ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் பாசியெல்லாம் எப்படி எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் மொத்தத்தையும் மாறிட்டோம் கைதை கட்டி இழுக்க போகிறாங்க கைதை கட்டி அப்படி கலங்க தண்ணியில் இழுக்கும்போது தொழில் அரிக்கும் மீனெல்லாம் இழவும் அப்போ நமக்கு ஈஸியாக பிடிக்கலாம் இறங்கி கலக்க போகிறாங்க கைதை கட்டி எந்த மாதிரி தண்ணியில் கைதை கட்டி இழுக்கிறாங்கன்னு பாருங்கள் பின்னாடி எந்த மாதிரி கலங்குதுன்னு பாருங்கள் குறுகுறாக கலங்குது தொழில் இருக்க விராலி மீன் சொட்டாளா தேளி இந்த மாதிரி எல்லா மீனுமே மிதக்கும் தொழில் ரெண்டு வழி வரும் அப்போ நமக்கு பிடிக்க ஈஸியாக இருக்கும் மோட்டரை வச்சு மொத்த தண்ணியை இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் காரில் போய் மோட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு வாடகைக்கு அப்போ நீ மோட்டர் இறக்கிற வேண்டியதான் ரெண்டு மோட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து டீசல் மோட்ரு ஒன்று வந்து பெட்ரோல் மோட்ரு ரெண்டு பம்பு ஒன்று வந்து பெரிய பம்பு இன்னொன்று வந்து சின்ன பம்பு சரிச்சு போட்டா மதி நமக்கு டேலைட்டு கட்டியிருக்கோம் டேலைட்டு வாடகை கொடுத்து கட்டியிருக்கோம் ஃபுல்லாக செளி தான் நல்ல செளியாக இருக்குது இருந்தாலும் மீனத்துலேயும் பிடிச்சே ஆகணும் மொபைல் வேறு சார்ஜ் இல்லாமல் ரெண்டு வாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபுல்லாக எப்படி வீடியோ எடுக்க முடியும்னு தெரியலை ஒரு பக்கம் இறச்சி முடிஞ்சு இனி அடுத்த பக்கத்தை இறக்க போகிறோம் இந்த பக்கத்துலேருந்து மோட்டரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆக்கியாங்க இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கோம் இது வந்து சின்ன குண்டு தான் இந்த சைடு அந்த சைடு தான் பெரிய குண்டு ரெண்டாவது தான் அந்த குண்டுக்கு போனோம் சார்ஜர் போடலன்னா வீட்டுக்கும் போக முடியாது இந்த நடுராத்திரி சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் மீன் கிடைக்குதோ இல்லையோ சேத்துல கடந்து ஒரே விளையாட்டு தான் மீன் நிறைய கிடச்சிது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போயிருக்காங்க தொழில என்ன எல்லாமே தொழிற்குள்ளே இருக்கிற மீன் தான் இருக்குது நீ விரால் மீன் சொட்டாளா இந்த மாதிரி மீன் தான் இருக்குது பாக்கி எல்லாமே பிடிச்சி கரையாட்டிட்டோம் அந்த பக்கம் குண்டில் தண்ணி மொத்தமே குறைஞ்சிட்ருக்கு அடுத்து இது முடிஞ்சது அதுக்கு போயிடும் ஆனால் மொபைலில் சார்ஜ் இருக்குமா என்னன்னு தான் தெரியல மீனெல்லாம் வந்து நிறைய மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே தொழிற்குள்ளடி தொழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை அளவு தொழில் கிடக்குதுல சில இடங்களில் அதுலேருந்து தான் அதிகமாக இருக்குது எல்லா மீனுமே தொழிற்குள்ளே போய் பூந்திடுது நிறைய மீன் மிஸ் ஆக தான் செய்யுது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருந்தது எனக்கு வந்து இப்போ வந்து டைம் வந்து எப்படியும் ஒரு 11:30 மணி இருக்கும் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கோம் இது முடிஞ்சு அந்த குண்டு அதில் தண்ணி வெட்டும்போது எப்படியும் நைட்டு 1 மணிக்கிட்ட ஆயிரும்
அடுத்து வந்து இதில் வளர்ப்புடைய தான் சின்ன ஒரு பிளான் இருக்குது. எனக்கும் மீன் வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஒரு கோயிலுக்குள்ள நமக்கு மீன் வளர்க்க கிடச்சி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வளர்க்கு நம்ம இஷ்டப்பட்ட நேரம் இங்கே வரலாம், பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ எடுக்காங்க கரையில் இருந்துட்டு. எனக்கு கிளியராக வீடியோ ஒன்றும் எடுக்க முடியாது, என்னென்னா உள்ளாடி நல்லா தூரத்து நிற்க நாங்கள் இருந்தாலும் ஜூம் பண்ணி எடுக்காங்க. ஓரளவு அப்படி வீடியோ பார்த்திது பார்ப்போம். நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே, விலை போட்டு 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 இருந்தாலும் இறக்கணுன்னுள்ளது வந்து ஒரு சின்ன ஆசை. சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு இறக்கும். நாலு சைட்லன்னு தெளிஞ்ச தண்ணி ஊறி வருது பாருங்கள், நல்ல ஊற்று தண்ணி. ஒரே குளம் பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது, நல்ல ஊற்று வெள்ளம். நாங்கள் மொத்தமும் தீந்த பிறகு மோட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊறிருக்கு ஃபுல்லாக. எவ்வளோ தண்ணி ஊறிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பெரிய குண்டு, இதை தான் இப்போ மோட்டர் வச்சுருக்கோம். இது தண்ணி குறைஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து நாலு டே லைட் கட்டியிருக்கு, மொத்தம் மூணானா லைன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த பக்கம் இருக்குது என்னோடய பின்னாடி. இந்த லைட்டு வட்டத்தில் மீன் பறக்க வந்த பறவைகளை பாருங்கள். நாங்கள் நாரேன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். மீன் பறக்க வந்திருக்கிறது பாருங்கள், இந்த வட்டம் இருக்கனால. ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, என் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாது ஒன்றும் புரியல. எப்படியும் வீட்டுக்கு வந்துட்டு தான் என்ன, அஞ்சு நிமிஷம் சார்ஜர் போட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தந்துவிட்ட மீன் இது, எல்லாம் தரம் உள்ள மீன் தான், சின்ன மீன் தரம் உள்ள மீன் எல்லாமே பங்கு வச்சு தந்துருக்காங்க. எனக்கு ஒரு பங்கு, அதை நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். இது எனக்கு ஃப்ரை பண்ண அஞ்சு மீன் ஒதுக்கி வச்சுருக்கு, பாக்கியெல்லாம் ஏன்னா வேறு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தான் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.